வெல்கம் டு இனியாஸ் கிச்சன். இன்னைக்கு வீட்லேயே எப்படி கிறிஸ்பான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கும் போது இந்த மாதிரி நீளமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் பொட்டேட்டோ சிப்ஸ் செய்ய நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ் செய்கிறதுக்கு வெயிலில் காய வைப்பாங்க, இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறதில்ல, இல்லை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் துடைக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கின்னை வாஷ் பண்ணிட்டோம், வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம டைரக்டாக எண்ணெயிலே போட்டு பொரிச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன், ஆயில் காயட்டும். தேவையான அளவு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் அதில் போட்டுக்கலாம். ஆயில் காயட்டும், அதுக்குள்ளே நம்ம பொட்டேட்டோ வெல்லாம் கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் கிரேட்டர் இருக்கும், அதில் கிரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரக்டாக ஆயிலில் கூட போடலாம், ஆனால் பிகினர்ஸ்னால் தெரியாது, எண்ணெய் தெரிச்சிடும். அதனால் நம்ம இதிலேயே ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ சிப்ஸில் கிரேட் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் காஞ்சதும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிப்ஸை இப்போ நம்ம கிரேட் பண்ணலாம். நீ பாருங்கள், கிரேட்டர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிரேட்டரில் நான் ஒரு உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது நல்லா தின்னாக வரும். இந்த மாதிரி வந்தால் தான் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஆயில் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம சிப்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மொத்தமாக போடாதீங்க, இது ஒவ்வொன்றா போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிரும். இது ஒவ்வொன்றா போடுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டேன். அது சின்ன உருளைக்கிழங்காக இருந்தது, அதனால தான் ஒரே பேட்சில் எல்லாத்தையும் போட்டேன். பெரிய உருளைக்கிழங்காக இருக்குது, அதனால பாதி பாதியாகவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அப்போ தான் பொட்டேட்டோ சிப்ஸ் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், நல்லா வேகட்டும். முன்னாடி போட்டு வச்சிடாதீங்க, தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டால் சிப்ஸு கிறிஸ்பாக வராது. சிப்ஸு நல்லா கிறிஸ்பாயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாவே சவக்கட்டும். ரெண்டாவதையும் நான் கிரேட் பண்ணிட்டேன், இப்போ இதையும் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றாவே போடுங்க, மொத்தமாக போடுறதுங்க. இதுவும் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிப்ஸு வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நிறையா இருந்தால் அப்படியே போட்டுறாதீங்க, ரெண்டு பேட்சாக போடுங்க. நான் டைரெக்டாக எண்ணெயிலே ஒன்று போட்டு காமிக்கிறேன். பார்த்து போடுங்க, எடுத்துடும்.
சிப்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ 3 மெத்தடில் இதை நம்ம சிப்ஸ் பண்ண போகிறோம். 3 மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் எடுத்து வச்சு 1 பங்கு ஃபஸ்ட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட், ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மிக்சியில் 4 ஸ்பூன் சுகர் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். சுகரை நம்ம லேட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு 1 பிஞ்ச் ஏலக்காய் போடுறேன். இப்போ இதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம குலுக்கிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2வது மெத்தட் பண்ணலாம். 5 சிப்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம கார சிப்ஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். தேவையான உப்பு, பெருங்காயம் 1 பிஞ்ச். இதையும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெட் சில்லி பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. 2வது மெத்தடாக இந்த சிப்ஸையும் போட்டு நம்ம இதில் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். தேவையான உப்பு. இதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்மளோட 3 வகையான சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் இது, ரெட் சில்லி பொட்டேட்டோ சிப்ஸ் இது, பெப்பர் பொட்டேட்டோ சிப்ஸ். 3 சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. 3 நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். பாருங்கள், அப்பளம் மாதிரி நொறுங்குது. இந்த சிப்ஸையும் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இது பெப்பர், இதையும் உடச்சி காட்டுறேன். சிப்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சிப்ஸு பண்ணுறதுக்கு நம்ம வெயிலில் காய வைக்கல, டிஷ்யூ பேப்பரில் வச்சு நம்ம எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எடுக்கலை, எதுவுமே பண்ணல, அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் எண்ணெயில் டேரெக்டாக போடாதீங்க, கண்டிப்பாக தெரிச்சிடும். நீங்கள் தட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க. அதே மாதிரி பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் மொத்தமாக போட்டுறாதீங்க, ஒன்று மேலே ஒன்று ஒட்டி, அதுவும் கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் பொறுமையாகவே எடுங்க. பெரிய உருளைக்கிழங்கு இருந்தால் பாதி உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டு எடுங்க. கண்டிப்பாக மொறுமொறுன்னு கிறிஸ்பாக வரும். யார் செஞ்சாலும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிப்ஸில் ஸ்வீட் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். நீ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.